ஹாய் விவாஸ் வெல்கம் டு ஹோம்சார் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே சேஃபாக இருப்போம் வெளியில் எங்கே போனாலும் மாஸ்க்கு சானிடைசரு சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கீப்பப் பண்ணலாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஏக்கர் ஃபார்ம் லேண்டு அதோட தனி கிணறு தனி போரு தனி சர்வீஸோடய இருக்குது சரிங்களா சப்போடுது சப்பும் இருக்குது கிணறு வெள்ளம் இருக்குது கம்ப்ரஸோடரோட போர் இருக்குது எல்லாமே வந்து இந்த லேண்டில் வந்து இருக்குதுங்க மொத்தம் ஆறு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஏழு ஏக்கருக்கு ஒரு இருபது சென்ட்டு கம்மியாக இருக்குது மரத்துக்கு அப்படி தான் வயசு வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு மரத்துக்கு வயசு வந்து பார்க்கும்போது அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஸ்மால் ஏஜ் ட்ரீஸ் தான் இருக்குதுங்க பதினஞ்சு டு இருபது வயசு காப்பும் நல்லா இருக்குதுங்க ஒன்றும் தப்பு இல்லை காப்பும் நல்லா இருக்குது இது வந்து கரெக்டாக எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குன்னா எண்ணம் சுங்கம் ஏரியா நாலாமலை சுங்கத்துலேருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த லேண்டை லீட் ரீச் பண்ணிடலாம் நீங்கள் இந்த லேண்ட் வந்து கரெக்டாக ரோடு பேஸ்லேருந்து ஒரு நூ நூறு நூறு மீட்டர் அதிகபட்சம் நூறு டு நூற்றம்பது மீட்டர் வந்து உள்ள தள்ளி தான் இருக்குதுங்க ரோடு பேஸ்லேருந்து நூப்ப நூற்றம்பது மீட்டர் உள்ள தள்ளி இருக்குது கரெக்டாக எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சி எண்ணம் சுங்கம்னு சொல்லிவிட்டேன் நாலாமலை சுங்கம்னு சொல்கிற அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் லேண்டை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வாஸ்துக்கு நல்லா இருக்குது கரெக்டாக வந்து ஸ்கொயர் டைப்பில் லேண்ட் இருக்குது ஜல மூல கிணறு தான் கிணறு பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜல மூல கிணறு வடகிழக்கு சரிவு காடு தான் வடகிழக்கு சரிவு வாஸ்துக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காடு உங்களுக்கு கம்பல்சரி நல்லாயிருக்கும் அதுபோக ஆறு ஏக்கர் எண்பது சென்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தோப்பு தான் பாருங்கள் இது வந்து தேங்காய் போட்டு தேங்காய் உரிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இடையில கொஞ்சம் சின்ன தென்ன பிள்ளைகளும் இருக்குது காப்புக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரிப்ரிகேஷன் தான் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தென்னை மரங்களுக்கும் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிறோம் தண்ணி எடுத்துவிட்டா உங்களுக்கு டைரெக்டாக வந்து மரத்துக்கு வந்துடும் அந்தந்த ஏரியாவில் கேட் வால் மட்டும் நீங்கள் நீக்கி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிக்கும் இந்த வேசையிலேயும் வந்து நல்லா கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது ஏரியா கொஞ்சம் நீட்டான ஏரியா தான் உங்களுக்கு தண்ணி வந்து மழை மழைக்காலத்துலேயும் நல்லா நல்லாயிருக்கு வெயில் காலத்தில் உங்களுக்கு இந்த ஆறு ஏக்கருக்கு எண்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அந்தளவுக்கு ஏரியா நல்லா இருக்குது மரங்களும் வந்து கரெக்டான இடைவெளியில் தான் வந்து அவர் நெட்டு வச்சு வளர்த்துருக்கிறாரு ரொம்ப அடம்பாகவும் இல்லாமல் ரொம்ப அதிக கேப் போட்டு இல்லாமல் கரெக்டான அடியில் நெற்று போட்டு நல்லா வந்து தென்னம்பிள்ளையை வளர்த்துருக்கிறாரு இருக்குதுங்க டோட்டலாக சொல்ல போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது தனி கிணறு சர்வீஸ் வந்துடுச்சு கிணறு வந்து பிரச்சனை இல்லை தனி இது எல்லா நம்ம ஃபென்சிங்கே போடுற மாதிரி இருந்தாலும் நீட்டாக இது ஃபென்சிங் இப்போ இல்லை ஃபென்சிங்கே நீங்கள் போடுறதுக்கு ஆசைப்பட்டாலும் ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஒரு கேட் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது காடு வந்து நல்லா அங்கே இழுத்து இங்கே இழுத்து இல்லாமல் நல்லா ஒரு நீட்டாக ஒரே சப்பந்தியாகவும் இருக்குது வாஸ்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது இது லேண்டு ஓனர் வந்து இந்த லேண்டுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி லேக்ஸ் பேர் ஏக்கர் கேட்குறாரு நாற்பது லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு கேட்குறாரு கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஓனர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷன் அந்த இது யூஸ் பண்ணி நிறையா அதிகமான ரேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டுட்டு போகிறாங்க நம்ம ஃபைனலாக ரேட்டு வித் அமௌண்ட்டோட பேசுவோம் கண்டிப்பாக ரேட் கம்மி பேசி முடிக்கலாம் தேங்க்யூ